இந்தியாவில் மாற்றான் தாயை சொத்து பிரச்சனையில் கத்தியால் குத்தி கொலை செய்த மகனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியைச் சேர்ந்தவர் அபுல் அலீம். இவர் முதல் மனைவி 15 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்ட நிலையில் அப்துல் ஹாசன் மற்றும் வாசிம் கல்லு என இரு மகன்கள் அவருக்கு உள்ளனர். பின்னர் அலீம் இரண்டாவதாக சுலிமா என்ற பெண்ணை திருமணம் செய்த நிலையில் அவர் மூலம் 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார். இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தார்கள். அவர்கள் வசித்து வந்த வீட்டை சுலிமா சமீபத்தில் தனக்கு பிறந்த குழந்தைகள் மீது கணவர் அனுமதியுடன் எழுதி வைத்துள்ளார். இது தொடர்பாக அப்துல்லின் மனைவி ஷபானா சுலிமாவுடன் அடிக்கடி சண்டை போட்டு வந்தார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் இருவருக்கும் இடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது ஷபானாவின் கணவர் அப்துல் வெளியில் இருந்து வீட்டுக்கு வந்தபோது அவரிடம் சுலிமா சண்டை போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்துல் வீட்டிலிருந்து கத்தியை எடுத்து வந்து தனது மாற்றாந்தாயான சுலிமாவை குத்தி கொலை செய்துள்ளார். சுலிமாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தார்கள். ஆனால் எந்தவித பதற்றமும் இல்லாமல் அப்துல் போலீசாரை அழைக்குமாறு அவரிடம் கூறி போலீசாருக்கு தகவல் தரப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அப்துல்லை கைது செய்துவிட்டு சுலிமாவின் சடலத்தை கைப்பற்றினர். இதையடுத்து நடந்த அனைத்து விஷயங்களையும் போலீசாரிடம் அப்துல் வாக்குமூலமாக தெரிவித்தார்.